எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க ஜேஆர். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண சின்ன சின்ன தோல்விகளுக்கே துவண்டு போயிடுறாங்க. ஆனா வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய தோல்விகளை பார்த்த பிறகும் கூட அதுல இருந்து மீண்டு அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சிந்திச்சு பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற்றவங்களோட கதைகளை சொல்றதுதான் நம்ம சேனல்ல வர்ற வாட் நெக்ஸ்ட் செக்மெண்ட். இது வாட் நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல எபிசோட் நம்பர் 1. ஹங்கேரி நாட்டில் வாழ்ந்த கேரோலி அவர்களுடைய வெற்றி கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கேரோலி 1910 ஹங்கேரி நாட்டில் பிறக்கிறாரு. தன்னோட படிப்பு முடிஞ்சதுமே அவர் ஹங்கேரி நாட்டு இராணுவத்தில் இணைகிறாரு. அங்கே போய் அந்த இராணுவத்தில் பெஸ்ட் பிஸ்டல் ஷூட்டராக மாறுறாரு. இதைத் தொடர்ந்து உள்நாட்டில் நடக்கக்கூடிய போட்டிகள் வெளிநாட்டில் நடக்கக்கூடிய போட்டிகள்னு எல்லா துப்பாக்கி சுடுதல் போட்டிகள்லையும் கலந்துக்கிட்டு தொடர் வெற்றிகளை பெறுறாரு. ஆனால் இந்த வெற்றிகள் எல்லாம் அவரை பெருசாக திருப்திப்படுத்தலை. அவருடைய கனவு 1940 ஜப்பான்ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிட்டு ஹங்கேரி நாட்டுக்காக தங்க பதக்கத்தை ஜெயிச்சு கொடுக்கணுன்றது தான் அவரோட கனவு, லட்சியம், ஆசை எல்லாமே. அதற்காக ராப்பகலா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இவரோட வெறித்தனமான பயிற்சியை பார்த்து இந்த ஒலிம்பிக்ல கண்டிப்பா நமக்கு தங்க கிடைச்சிரும்னு எல்லாருமே உறுதியா இருந்தாங்க. அவர் இராணுவத்துல இருந்தனால அப்பப்போ சில இராணுவ பயிற்சிகளை எடுக்கிறதும் அவசியமா இருந்தது. அந்த மாதிரி 1938 அவர் இராணுவ பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வெடிகுண்டு எதிர்பாராத விதமா அவரோட கையிலேயே வெடிக்குது. இதனால அவரோட வலது கை முழுவதுமா துண்டு துண்டா வெடிச்சு சிதறுது. இத்தனை வருடங்களை அவர் பிராக்டிஸ் பண்ணது அத்தனையும் வீண். இந்த விபத்தில் என்னோட உயிரே போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் என்னோட கை போயிருச்சு, இனி நான் உயிரோடு இருந்தும் ஒரு நடைப்பினந்தான்னு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார். அடுத்த 1 கேரோலி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரலை, யாரையுமே பார்க்கலைங்க. சரியாக 1 கழித்து ஹங்கேரியில் நடந்த நேஷ்னல் சாம்பியன்ஷிப் கேமை பார்வையிட அவர் வந்தார். அவரை பார்த்ததுமே எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்படித்தான் இருக்கணும். உனக்கு ஒரு கை போனாலும் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக, மற்றவங்கள பாராட்டுறதுக்காக நீ இங்கே வந்த பார்த்தியா, இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். நீ இங்கே வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு எல்லாருமே சொன்னாங்க. உடனே கேரோலி சொல்கிறாரு, நான் மற்றவங்கள பாராட்டுறதுக்காக இங்கே வரலை, நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காகத்தான் இங்கே வந்தேன்னு சொன்னார். உடனே எல்லாரும் அவரோட வலது கையை பரிதாபமாக பார்க்குறாங்க. அவ்வளோ நேரம் தன்னோட சட்டைக்குள்ள மறைச்சி வச்சிருந்த ஒரு துப்பாக்கியை தன்னோட லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து அங்கிருந்த போர்டில் மாசாக சுட்டு கட்டுறாரு. எஸ், கடந்த 1 அவர் தன்னோட இடது கையால் துப்பாக்கியில் சுடுறதுக்கான பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தார். அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு முதல் பரிசும் வாங்கிடுறாரு. ஆனால் அவரோட கனவு இது இல்லை. வாட் நெக்ஸ்ட்? 1940 நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டு தங்கம் ஜெயிக்கணும். அதற்காக தன்னோட இடது கையில் இன்னும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக 2 காரணமாக ஒலிம்பிக் போட்டிகள் தடை செய்யப்படுது. இவ்வளவு நாள் தன் கண்ட கனவு, தன்னோட லட்சியம் எல்லாமே எங்க கனவாகவே போயிருமோன்னு அவர் நினச்சார். என்ன நடந்தாலும் அவர் தன்னோட பயிற்சியை மட்டும் நிறுத்தலை. எப்படியும் 1944 ஒலிம்பிக் நடக்கும்ல, அதில் தங்கம் ஜெயிச்சிடலான்னு உறுதியாக இருந்தார். ஆனால் அப்பவும் 2 காரணமாக ஒலிம்பிக் நடக்கலை. இத்தனை ஆண்டுகளாக ஒலிம்பிக்கிற்காக தான் எடுத்த அத்தனை பேச்சுகளும் வீண் அப்படின்னு அவர் துவண்டு போகலை. வாட் நெக்ஸ்ட்? 1948 நடைபெறப்போகும் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் ஜெயிக்கணும்னு மறுபடியும் பயிற்சியில் ஈடுபடுறாரு. 1948 அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஜப்பானில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுது. ஆனால் அவருக்கு அப்போது 38 அப்போ ஒலிம்பிக் போட்டிகளோட விதிமுறைகளும் நிறையவே மாறி இருந்துச்சு. புது விதிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி பண்ணி இனி இவரால் ஜெயிக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் நிறைய இளைஞர்களோட வேற போட்டி போடணும், இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனால் எல்லாருமே ஆச்சரியப்படுற வகையில் பயிற்சி இருந்தால் எல்லாமே சாத்தியம் தான் நிரூபிச்சு காட்டினார். எஸ், அந்த ஒலிம்பிக்கில் தங்கம் ஜெயிச்சது அவர் தான். அவரோட கனவு அவரோட 38 நிறைவேறிடுச்சுங்க. ஒரு வழியாக உங்கள் கனவை நிறைவேற்றிட்டீங்க, இனி ரிட்டையர்ட் லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, வாட் நெக்ஸ்ட்னு கேட்டாங்க. ஆனால் அவரோ, அடுத்த வருஷம் ஒலிம்பிக்கு இன்னும் 4 இருக்குது, நான் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு கிளம்பிட்டாருங்க. எஸ், 1952 நடந்த ஒலிம்பிக்லையும் அவர் கலந்துக்கிட்டு தங்கம் ஜெயிச்சார். அதுவரை தொடர்ச்சியாக இந்த மாதிரி 2 யாருமே தங்கம் ஜெயிச்சது இல்லைங்க. எல்லாருமே அவரோட இந்த சாதனையை பார்த்து பிரமிச்சு போனாங்க. ஒருவேளை நான் என்னோட வலது கையில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருந்தா கூட என்னால் இவ்வளவு பெரிய வெற்றிகளை அடைஞ்சிருக்க முடியுமான்னு தெரில. நான் நம்ம தான் பெஸ்ட் ஷூட்டர்னு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நான் என்னோட வலது கையை இழந்தும் கூட அதை பற்றி சிந்திக்காமல் அந்த தோல்வியிலிருந்து மீண்டு அடுத்து என்ன அடுத்து என்னன்னு யோசித்து இடது கையால் தொடர் பயிற்சி ஈடுபட்டதுதான் என்னோட வெற்றி காரணம்.
இது போல நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்களும் உயர்வா இருந்தா கூடிய சீக்கிரமே நம்ம செய்யக்கூடிய செயல்களும் உயர்வா அமையும் சொல்லிட்டு நான் உங்க JR Dream Big Achieve Big எண்ணுவதெல்லாம் உயர்வு.